உலகளாவிய சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக கடந்த ஆண்டில் மட்டும் ஒன்றிய அரசுக்கு 1,34,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறித்தும் அவர்களால் ஒன்றிய அரசுக்கு கிடைக்கப்பெற்ற வருவாய் குறித்தும் மக்களவை உறுப்பினர் ஒருவர் எழுத்து மொழியாக வினா எழுப்பியிருந்தார். இதற்கு விடையளித்துள்ள ஒன்றிய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன், 2021 ஆண்டில் இந்தியாவுக்கு 15,27,000 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் 61,91,000 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் 2021 வருவாய் ஆண்டில் 65,70 கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும், 2022 நிதியாண்டில் மட்டும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் ஒன்றிய அரசுக்கு 1,34,543 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் ஒன்றிய சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.